ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பா வணக்கம் நண்பர்களே. தாய் தந்தை அற்றவர் பிறப்பு இறப்பு என அனைத்தையும் கடந்தவரான சிவபெருமானை நாம் குறிப்பிடுகிறோம். அவர் உலகில் உள்ள அனைவருக்கும் உணவளிக்கும் படியளப்பவனாக திகழ்கிறார். மகாதேவன், திருமால் மற்றும் பிரம்மன் என அனைவரும் வணங்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். இதனால்தான் அவரை தேவருக்கெல்லாம் தேவர் என்று அழைக்கிறோம். சிவபெருமானை ஏற்றுக்கொண்டு அவன்தான் எல்லாம் என நினைத்து அவனிடம் முக்தி வேண்டி ஈசனின் புகழை பரப்பியவர்கள்தான் நாயன்மார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாயன்மார்களில் ஒருவராக கண்ணப்ப நாயனார் திகழ்ந்தார். வேடுவர் குலத்தில் பிறந்தவர்தான் கண்ணப்பர். இவரின் இயற்பெயர் தின்னன் என்பதாகும். இவர் வேடுவர் என்பதால் தான் வேட்டையாடிய மிருகங்களின் மாம்சத்தை சிவலிங்கத்தின் முன் வைத்து மனமுருகி வழிபடும் வாடிக்கையை வைத்திருந்தார். கண்ணப்ப நாயனாரின் பக்தியை உலகிற்கு வெளிப்படுத்த சிவன் நிகழ்த்திய திருவிளையாடலைத்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சிவபெருமானோட உண்மையான பக்தனாக இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே கம்பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நாள் தின்னன் என்ற கை தேர்ந்த வில்லாளன் வேட்டையாட சென்ற போது கானகத்தில் சிவனிற்கு கட்டப்பட்டிருந்த ஒரு சிறிய கோவிலில் இருந்த சிவலிங்கத்தை பார்க்கிறார். தின்னனுக்கு சிவன் மீது இருந்த ஆழமான பக்தியால் மகாதேவனுக்கு ஏதோ ஒன்றை அர்ப்பணிக்க விரும்புகிறான். ஆனால் முறையாக அர்ப்பணிப்புகள் செய்யும் வழிமுறை பற்றி தெரியாத காரணத்தால் வெள்ளந்தியாக தன்னிடமிருந்த மாமிசத்தையும் லிங்கத்திற்கு அர்ப்பணித்து சிவபெருமானை மனமுருகி வேண்டினான். சிவன் தின்னனின் கள்ளம் கபடமற்ற பக்தியை மனதார ஏற்றுக்கொண்டார். தொலை தூரத்தில் வாழ்ந்த ஒரு பிராமணரால் இந்த சிவன் கோவில் பராமரிக்கப்பட்டு வந்தது. அவர் சிவபக்தனாக இருந்த போதிலும் தினமும் நீண்ட தூரம் மலை மீது பயணம் செய்து கோவிலுக்கு போக முடியாத காரணத்தால் மாதத்திற்கு இரண்டு முறை மட்டுமே கோவிலுக்கு வந்து சென்றான். அடுத்த நாள் பிராமணன் வந்தபோது சிவலிங்கத்திற்கு அருகே மாமிசம் இருப்பதை பார்த்து மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். இதை ஏதோ விலங்குதான் செய்திருக்கும் என்று எண்ணி கோவிலை சுத்தம் செய்து தன் பூஜைகளை முடித்துவிட்டு சென்றான். அடுத்த நாள் தின்னன் இன்னும் அதிகமாக மாமிசத்தை கொண்டு சிவனுக்கு படைத்துவிட்டு பூஜையோ சடங்கோ எதுவும் தெரியாத காரணத்தால் அங்கேயே உட்கார்ந்து சிவபெருமான் இடம் மனதார பேசிவிட்டு சென்றார். தான் வேட்டையாடிய மாமிசத்தை படைப்பதற்காக தினமும் அக்கோவிலுக்கு வர தொடங்கினான் தின்னன். ஒரு நாள் லிங்கத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்று நினைத்த தின்னன் தண்ணீர் இறைக்க பாத்திரங்கள் இல்லாத காரணத்தால் ஆற்றுக்கு சென்று வாயில் தண்ணீரை நிறைத்து கொண்டு வந்து சிவலிங்கத்தின் மீது வாயாலே அர்ச்சனை செய்தான். பிராமணன் திரும்பி வந்தபோது கோவிலில் இருந்த மாமிசத்தையும் லிங்கத்தின் மீது இருந்த எச்சிலையும் கண்டு தாங்க முடியாத அறுவரை படைந்தான். இதை எந்த ஒரு விலங்காலும் கண்டிப்பாக செய்திருக்க முடியாது, இதை செய்தது ஒரு மனிதனாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தான். உடனே கோவிலை சுத்தம் செய்து பூஜை செய்வதற்கு முன்பு லிங்கத்தை தூய்மைப்படுத்த மந்திரங்கள் உச்சாரணம் செய்து அர்ப்பணிப்புகள் செய்துவிட்டு கிளம்புகிறான். ஆனால் ஒவ்வொரு முறை அவன் திரும்பி வந்த போதும் லிங்கம் அதே ஹஸ்தமா நிலையில் இருப்பதைக் கண்டு வெகுண்டெழுந்தான். ஒரு நாள் கண்களில் கண்ணீர் மல்க சிவனிடம் வந்து தேவர்களுக்கு தேவனான மகாதேவனை எப்படி அசிங்கம் நெல்வதை நீ எப்படி அனுமதிக்கலாம் என்று சிவபெருமானிடம் கேட்கிறார். அப்போது சிவபெருமான் பதில் கூறினார். எதை நீ அசிங்கம் என்று சொல்கிறாயோ அது எனக்கு இன்னொரு பக்தன் செய்த அர்ப்பணிப்பு. நான் அவன் பக்திக்கு கட்டுப்பட்டு அவன் அர்ப்பணிக்கும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அவன் பக்தியின் ஆழத்தை நீ பார்க்க விரும்பினால் அருகே எங்காவது ஒளிந்து கொண்டு நன்றாக கவனித்து பார், அவன் சீக்கிரமே இங்கு வந்து விடுவான் என்கிறார். அதன்பின் பிராமணன் சிவனின் பேச்சை கேட்டுக்கொண்டு ஒரு புதருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். அப்போது தின்னன் மாம்சத்தோடும் தண்ணீரோடும் சிவலிங்கத்தின் அருகே வந்தான். எப்போதும் போல் சிவபெருமான் தன் அர்ப்பணிப்பை ஏற்காததை கண்டு சிவபெருமானிடம் கெஞ்ச ஆரம்பித்தான். நான் என்ன தவறு செய்தேன் என்று யோசித்து கொண்டே லிங்கத்தை ஒற்று கவனித்த போது லிங்கத்தின் வலது கண்ணிலிருந்து இரத்தம் வடிவதை பார்க்கிறான். அதை குணப்படுத்த பச்சிலைகளை வைத்து பார்த்தான், குணமாகவில்லை. ரத்தம் இன்னும் அதிகமாக வந்து கொண்டேதான் இருந்தது. இறுதியில் தன்னுடைய கண்ணை அர்ப்பணிக்க முடிவு செய்தான் தின்னன். தன் கத்திகளில் ஒன்றை எடுத்து தன் கண்ணை பெயர்த்தெடுத்து லிங்கத்தில் பொருத்தினான். ரத்தம் வடிவது நின்றதைக் கண்டு தின்னன் சற்று நிம்மதியடைந்தான். ஆனால் இப்போது லிங்கத்தின் இடது கண்ணிலிருந்து ரத்தம் வடிவதை பார்க்கிறான். தன் இன்னொரு கண்ணை எடுத்திட கத்தியை
கண்ணில் வைத்தான். ஆனால் இரண்டு கண்களும் இல்லாமல் எங்கு பொருத்துவது என்று தெரியாமல் போகும் என்பதை உணர்ந்தான் தின்னன். எனவே லிங்கத்தின் மீது ஒரு காலை வைத்து மற்றொரு கண்ணை பெயர்த்தெடுத்தான். தின்னனுடைய பரிபூர்ண பக்தியைக் கண்டு அவன் முன்னால் சிவபெருமான் தோன்றுகிறார். அப்போது அவனுக்கு பார்வை திரும்பி சாஷ்டாங்கமாக சிவபெருமானின் காலடியில் விழுந்தான் தின்னன். சிவனுக்காக தன் கண்ணையை அர்ப்பணித்த சிவபக்தர் அல்லது நாயனார் ஆகியதால் அன்று முதல் அவர் கண்ணப்ப நாயனார் என்று பெயர் பெற்று உலக புகழ் பெற்றார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட்ல எழுதுங்க.